உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 7 பேர் கொண்ட அமலாக்க குழு அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தி வருகிறது. விழுப்புரம் சண்முகாபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 13 தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம், விழுப்புரம் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எந்த புகாரின் பேரில் சோதனை நடக்கிறது என்பதை அமலாக்கத்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சோதனைக்கெல்லாம் அச்சப்படும் இயக்கம் திமுக அல்ல, பொன்முடியும் அல்ல என கே.எஸ். அழகிரி கூறியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனையால் பாஜக மேலும் பலவீனம்தான் அடையும் எனவும் கே.எஸ். அழகிரி தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது குற்றப்பிரிவு தலைமைச் செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம். சுப்பிரமணியன், வணக்கம். அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் ரைடு நடத்திட்டு வராங்க, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அவருடைய மகன் கௌதம சிகாமணி வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுமார் 5 மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எந்த வழக்கு தொடர்பான விசாரணை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது என்ற விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு பிறகு தற்போது பொன்முடி வீட்டிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்ததாக 2 அமைச்சர் வீட்டில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவது அரசியல் வட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை கைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் இருக்கக்கூடிய பொன்முடியுடைய வீட்டில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் வீடும் சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஜூன் 13 அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்ததாக பொன்முடியுடைய வீட்டில் சோதனை என்பது தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. தற்போது நமது இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம். இந்த அமலாக்கத்துறையின் சோதனைக்கு என்ன முக்கிய காரணமா பார்க்கப்படுது, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறையின் சோதனைக்கு காரணம் அவங்களுக்கு கிடைத்து உள்ள இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில அமலாக்கத்துறை சோதனை செய்வார்கள். இது வந்து ஒரு புலனாய்வு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு வேலைதான். அரசியல் ரீதியாக இதுல என்ன நாம் பாக்குறோம்னு சொன்னா, இந்த தமிழகத்துல
திமுக தொடர் வெற்றியில இருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான பிரதான ஒரு கட்சியாக மத்திய அதிகாரத்தின் மூலமாக பாஜக தன்னை நிறுவதற்கான முயற்சியில் தெளிவாக ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே நடந்த செந்தில் பாலாஜி ஈடி ரெய்டு என்றாலும், அந்த ரெய்டுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி என்றாலும் சரி, தமிழக பாஜக தலைவர் ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் அந்த பேட்டிகள் இருந்தன. இப்போது அதை தொடர்ந்து இன்னொரு திமுக அமைச்சரான பொன்முடி அவர்கள் நடக்கிறது என்று சொன்னால், பாஜக மாநில தலைவர் தான் பலமானவர், சக்தி வாய்ந்தவர் என்பதை தமிழக அரசியல் களத்துக்குள் நிரூபிக்கிறார். என்போன்றவரை பொறுத்தவரையில் இடி ரைடு ஊழல் எதிர்ப்பு என்பது செலக்டிவாக இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியான நிலைப்பாடை கொண்டுள்ளோம். பொதுவான மக்களின் பார்வையும் அது செலக்டிவாக இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுவான மக்களின் எண்ணம். இடி ரைடுகள் வரவேற்கப்பட்டாலும், ஏற்கனவே டிஏவிசி மூலமாக அதிமுக அமைச்சர்கள் பலர் தொடர்பான தகவல்கள் இடிக்கு கிடைத்திருக்கிறோம். அவர்கள் ஏன் விட்டு வைக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அரசியல் ரீதியாக இதை பார்க்க வேண்டும் என்றால், பாஜக தமிழகத்தில் தான் பெரிய சக்தி, தங்களுக்கு அதிகார பலம் இருக்கு என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகள் தொடர்கிறது என்று கருதுகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம், விழுப்புரம் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சகாமனை வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எந்த புகாரின் பேரில் சோதனையானது நடக்கிறது என்பதை அமலாக்கத்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சோதனைக்கெல்லாம் அச்சப்படும் இயக்கம் திமுக அல்ல, பொன்முடியும் அல்ல என்று கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சோதனையால் பாஜக மேலும் பலவீனம்தான் அடையும் என கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். ஏழு பேர் கொண்ட அமலாக்க குழு அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தி வருகிறது. விழுப்புரம் சண்முகாபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கடந்த மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம், விழுப்புரத்தில் உள்ள வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சகாமணி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என்பதை அமலாக்கத்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம்.